ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப். வாங்க சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 1 தக்காளி, 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். பிளெண்டரில் 1 ஸ்பூன் சீரகம், மிளகு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கிறேன். 5-6 புதினா இலை போதும். சிக்கன் சூப்புக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். சிக்கனில் நல்லா தண்ணி விடணும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், நான் மிளகும் சீரகமும் 1 ஸ்பூன் பவுடர் பண்ணி வச்சிருந்தேன், அதை அப்படியே சேர்க்குறேன். நல்லா கிண்டிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போறதுக்காக நான் 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறதப்போ எப்படி கொதிக்குதுன்னு நீங்களே பாருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். சில பேர் சிக்கன் சூப் குக்கரில் வைப்பாங்க. நான் 5-6 நிமிஷம் கொதிக்க விடுவேன். பாருங்கள் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. மூடி எடுத்துட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. கொத்தமல்லி தூவிடலாம். சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.